நக்கன் நண்பர்களே, நேத்திக்கு நடந்தது அப்புறம் இன்றைக்கி நடந்ததெல்லாம் பிக்பாஸில் சில அக்ரெசிவாகலாம் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போது மணி ரவீனா பார்த்தோம்னா அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்க, அது லவ்னு சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தது. கடைசியில் இந்த கல் விஷயம் வந்தோடனே அந்த கூல் சுரேஷ் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ரெண்டு பேருக்கும் கல்லை கொடுத்துட்டாங்க. அது அவங்களும் பார்த்தா பிக்பாஸ் எங்களுக்கு இப்படியே விட்டுருங்க, பிக்பாஸ் நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் ஜாலியாக அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம், அது பார்த்தா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு டெவலப் ஆகி லவ் ஆகி, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை அவங்க ஆல்ரெடி லவ் தான் டிக்ளேர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. அதோ மணி வந்துட்டு ஐஷு மணி ரவீனாவோட ஒரு கான்வர்சேஷனில் மணி வந்து சொல்கிறாரு, நான் ஐஷு கிட்டே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ரவீனா கோச்சிட்டு போயிட்டு என்னோடய வீட்டில் அப்பாட்டா என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு தானே இருக்காங்க. ஸோ அங்கேயே டிக்ளேர் ஆகிட்டோம் ஆஃப் மோஸ்ட்லி. அப்புறம் நேற்று பிகினிங் எபிசோட் பிகினிங்லேயே இப்போ நான் எடுத்துக்கிறேன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி டிக்ளேர் ஆனது தான், இவங்க வந்து இப்போ புதுசாக சொல்லணுட்டுலாம் இல்லை, இப்போ வந்து அவங்க வீட்டில் பார்க்க மாட்டுறாங்களா என்னன்னு தெரியல. வந்து நடுவில் அட்வைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இந்த மாதிரி நீ முதல்ல இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அப்படி இருக்கீங்க ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் 60-40, 70-30 அந்த மாதிரி இல்லை ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் வீக்கில் இல்லாத மாதிரி இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடுற மாதிரி இருக்குன்ற சொல்கிறான். அதையும் கொண்டு போய் ரவீனா வந்துட்டு இங்கே வந்து இவன் கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் மணிகிட்ட சொல்லி அப்புறம் அவன் வந்து இவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறானம்மா, லைக் நான் அது வந்து நாங்கள் இப்படி கரெக்டாக தான் இருக்கோம், இப்போ இவங்க பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கேம் தான் விளையாட வந்துருக்காங்களா, இப்போ வெளியே போய் கண்டினியூ ஆகுமா இல்லைன்றது அது பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கேம் வந்தோடனே விஜய் ரொம்ப அக்ரெசிவாக விளையாண்டான். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தா அந்த பிரதிபை தூக்கி கீழே அப்படியே தூக்கி அடித்து அப்படியே ஒரு ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி பண்ணிட்டான், கேம் மாதிரி இல்லாமல் ரொம்ப. அதை பிரதீபை பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படியே கவுந்தடிச்சு படுத்திருந்தான். நான் நினச்சேன் சரி டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தா அவனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிட்டான். ஒரு 2 செகண்ட் டக்குன்னு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ஏஞ்சிட்டான். பட் பிரதீப் தான் ஸ்டார்டிங் வந்து இவனை டிஃபெண்ட் பண்ணி லைக் இவன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தான் கழுத்தை பிடிச்சி இது பண்ணுறான். கேமில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி லாக் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் லாக் பண்ணலாம், ஆனால் இவன் வந்து பண்ணது என்னமோ WWF-ல விளையாடுற மாதிரி தூக்கி கீழே போட்டு அவன் தலை வர இடிச்சுதா என்னன்னு தெரியல. அங்கே அந்த அந்த பாத்வே தான் இருந்தது, நல்லாவே தரையில் அடிச்சது, தலது தலையோட பார்ட்டு நம்மளுக்கு தெரியல டக்குன்னு. பட் உள்ள வந்து பரவ பேசிட்டு இருந்தாங்க, அடிச்ச இதுல வந்து எனக்கு சவுண்ட் நல்லா கேட்டது கீழே பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்ல, அந்த அதே கேம் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்துச்சு பாரு. அப்ப பார்த்தா இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா விஷ்ணு கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டான். ஆமா, அது கழுத்தெல்லாம் வந்து யாராவது இப்போ ஒரு கேம்ல வந்து கழுத்தை பிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். விஷ்ணு அப்படியே அவனுக்கு கடுப்பாயி அவனும் என்ன கேம் விளையாடுறன்னு சொல்லி அப்புறம் இவன் வந்து கேவலமா ஏதோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன், ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஏற்கனவே அந்த மாதிரி சொன்னதை வச்சுதான் கமல் சாரு ஒரு கார்டு ரெண்டு கார்டு கொடுக்கணும் இவன் கிட்ட, இப்படி பிஹேவ் பண்ணது பிரதீப் கிட்ட பண்ணது ரொம்ப வர்ஸ்ட் பிஹேவியர். இவன் பேடா வந்து அது ஃபீல் பண்ணாம திருப்பியும் விஷ்ணுவை இந்த மாதிரி கழுத்து பிடிச்சி இது பண்ணது, அதுக்கப்புறம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கேம் வின் பண்றாங்கன்னு சோஃபால உட்காந்து பேசிட்டு விஷ்ணு பேசுறது அவன் கடுப்புல பேசினது வந்துட்டு இவன் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க உட்காந்து. ஆமா, அதை வேற காமெடியா சொல்லி காமிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே கேமில் பூர்ணிமாவும் ரவீனா மணி இவங்க மூணு பேர் சேர்ந்து அவங்க இந்த டோருக்கிட்ட ஒரு இழுபறி ஆயிடுச்சு பாரு. அது ஆக்சுவலாக வந்து ரவீனா ஒரு கையை பிடிச்சிட்டா அப்படி மணி ஒரு கையை பிடிச்சி பூர்ணிமாவை வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி தள்ளும்போது இவ வந்து பூர்ணிமா வந்து ரவீனா மேல போய் விழுந்துட்டான்னு சொல்லி மணி ஒரே அதை பெரிய விஷயமா போய் விழுந்துட்டான், தள்ளி விட்டுட்டான். ஆமா, இவன் தள்ளி விட்டது தானே அவ போய் விழுந்தா.
அவளை தள்ளும்போது இப்போ அவ என்ன பண்ணுவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவ கை, ரவீனா தான் முதல்ல வந்து இவ கைய பிடிச்சி என் வீடு வெளியே போ வெளியே போன்னு சொல்லி கைப்பிடிச்சு இழுத்துட்டு இருந்தான். ஆமா, அப்போ இவ வந்து ஏதோ சப்போர்ட் பிடிக்கணும்ன்றக்காக மணியோட கழுத்துக்கிட்ட இப்படி அந்த கதவோட ஹேண்டில் பிடிக்க வந்தாலா என்னன்னு தெரியல. அது அது பண்ணும்போது தான் மணி கான்சியஸ் வந்து அவ கைய பிடிச்சி அவனும் வெளியே தள்ள ட்ரை பண்ணான். ஆமா, வெளியே தள்ளி தள்ள ட்ரை பண்ணும்போது இவன் தள்ளி விட்டுறான், அவளும் பிடிச்சி இழுக்கிறான், அப்படியே ரெண்டு பேரும் போய் விழுந்தாங்க. இது உடனே அப்படியே மாத்தி நான் டிஃபெண்ட் பண்ண, நீ டிஃபெண்ட்ன்றது என்னது, அதுல சரிய காமெடி. ஏன்னா ஏன்னா வந்து டிஃபெண்ட் பண்றதுங்கிறது நம்மளை தாக்கும் போது நம்ம பாதுகாப்புக்காக நம்ம செய்யணும். இதை வந்து இவன் வந்து அவளை தான் தாக்கி அவளை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நான் டிஃபெண்ட் தான் பண்ணேன் அப்படின்ட்டு இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிற மாதிரியா இருக்குது. டிஃபெண்ட் பண்ணி நீ தான் அவன், இதெல்லாம் கமல் சார் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறோம். குறும்படம் போட்டா நல்லா இருக்கும். அவன் வந்து லிங்க, அவன் பிரதீப் அப்படி போட்டு அடிச்சு அவனே வந்து அடுத்து விளையாடுறதுக்கு மூவ் ஆயிட்டான். நீங்க என்ன லவ்வர்ஸ் பார்க்கா இல்லைன்னா கேம் விளையாட வந்தாங்களான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ரவீனா வந்து ஐஷு வந்து சும்மாவே இருந்தாலும் கூட அவளை வந்து அவ என்னமோ ஒரு என்ன குட் புக் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ற ட்ரை பண்றாளா அப்படிங்கிறா. இவ இவ பேசுறது அவ வந்து சொல்றது எல்லாமே ரைட்டு, அவ பேசுனா அது குட் புக்குக்காக பண்றாளா. நேத்திக்கும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தா டே பிஃபோர் டே ஸ்டோரி சொன்னதுக்கு அக்ஷயாக்கு வந்து அந்த ஸ்டார் கொடுத்தாங்க. அது நேத்திக்கு உட்காந்து இவ பேசிட்டு இருக்கும் போது லைக் அக்ஷயாக்கு அது கொடுத்தது தப்பு தானா, லைக் அது வந்து எனக்கு கரெக்டா பண்ண மாதிரி எனக்கு தோணல, ஐஷுக்கே கொடுத்துருந்தாலும் அது தப்பு தான் அப்படின்ற. அங்க ஐஷு வர வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லாம அங்க ஐஷு கொண்டு வராங்க அது வந்து மணி முன்னாடி சொல்லி 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 காமிச்சிட்டே இருக்கா இப்ப இன்னைக்கும் வந்து அந்த டாபிக் எதுக்கு எடுத்தானே தெரியல இவங்க குட் புக்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் தேவையில்லாம எடுத்துட்டு வராங்க அப்படி என்னதான் அவங்களுக்கு ஐஷு மேல எதுன்னு தெரியல. மொத்தத்தில் இது வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸாக போயிடுச்சு இந்த வாரம். இன்னும் ஒரு 1 or 2 days தான் இருக்குது, பார்க்கலாம் நம்ம அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, தேங்க்யூ.